ஹாய், நேற்று வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்க மாதிரின்னா வந்து இந்த வீடியோ முடிஞ்சாலும் கண்டிப்பாக அது போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இருந்துச்சு நேற்றுள்ள வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண பாருங்க, அதான் இதோட எவ்வளோ எவ்வளோ. ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பண்ண பாருங்க, ஐயோ ஏ. ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பண்ண பாருங்க, ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பண்ண பாருங்க, அடச்சாய். ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன எப்படி வளம்புது. ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். எனக்கு வந்து டே டூலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சேடில் பேக் தான். டே டூவில் அது கிளியர் ஆரம்பிச்சா தான் டே டுவெல் வரையுமே கிழிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அதை வந்து தச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பூனை உள்ளே நுழைஞ்சோன்னு நான் என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பூனை விட்டு தாண்டப்ப நம்ம ஒரு புது சேடில் பேக் தான் தாண்டோன்னு சொல்லிட்டு பூனையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கடைக்கு வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்டேன், எனக்கு தேவையான ஒரு ஒரு சேடில் பேக் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம கால் பண்ணி கேட்டதில் வந்து ஒரு கடையில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து வண்டி வந்து ஃபுல்லாக ஓட்டமில்ல, ஆக்சுவலாக வந்து கரெக்டாக எப்போ என்ன விழுகும்னு தெரியாத மாதிரி ஒரு சைடில் இருந்தால் கூட நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஃபோல் இருந்தப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஃபுல்லாக ஃபோல் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அந்த பேக்கை நான் மாற்றி ஆகணும். ஸோ இன்னைக்கு இப்போ போய் அந்த பேக்கை நம்ம வாங்குவோம் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ காந்திஜி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கோம். சென்னையில் உள்ள ஃபீனிக்ஸ் மாலில், பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் மாலில் சேடல் பேக் வாங்க. மால் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டி. வி ஃபைனலி ரீச் ஓப்பன் ரோடு. ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிறப்ப இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து 5350 வர்றாங்க. ஸோ நம்ம இந்த பேக் பார்த்தீங்கன்னா 5350 ரூபா. ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்த ஒர்த்தான்னு கேட்குறீங்கன்னா ரைனாக்ஸ் கண்டிப்பாக ஒர்த்து. இப்போ இல்லாட்டினாலும் ஃப்யூச்சரில் நம்ம போகிற ட்ரிப்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 35 லிட்டர்ஸ் ஈச். ஸோ பேக்கோட சைஸ் பார்த்தீங்கனாலே நான் வந்து பாதி அளவு உள்ளே போய் உட்காந்துடலாம் அந்த மாதிரி இருக்குது. என்னை வந்து ரெண்டு பேக்கில் சேர்த்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செம்ம ரஃபாக இருக்குது. நம்மளுக்கு இதுதான் தேவை. வச்சோம்னா வண்டியில் அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு எந்த ஒரு ரெயின் கவர் எதுவுமே தேவையில்லை, பிரச்சனையே இருக்காது அந்த பேக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா வந்து 3000 something எவ்வளோ சொன்னால் வாட் இஸ் த ப்ரைஸ், 3200. இது வந்து பட் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பேக்காக இருக்குது. ஸோ இது நான் ப்ரிஃபர் பண்ணல, நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் வித் திஸ். ஓகே, இன்னையிலேருந்து நம்ம ட்ராவலிங் பண்ண கையில் தான். தேங்க்யூ பாய். ஸோ இஃப் யூ ஆர் இன் புனே மீன்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு பை எனி திங் மீன்ஸ் கம் டு திஸ் ஷாப். ஓப்பன் ரோட்ஸ் ஆல்வேஸ் ஆர் ஓப்பன். ஸோ நமக்காக உங்கள் பேக் வந்தாச்சு. Sorry, ask me the question again. Why you go with this one? Because this is waterproof, bro, and this one will last long for long days actually. இந்த பேக் உங்க ரொம்ப வைப் வந்து என்ற ஒரு கொஸ்டின் கேட்டான். என்னன்னா வந்து ஏன் ப்ரோ வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பேக் எடுக்குங்க, இது இதே பிராண்டில் வந்து இதோட கம்மியான ப்ரைஸில் ஒரு பேக் இருக்குல்ல அந்த பேக் வாங்கிக்கணும் தானே, ரெண்டுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ரோன்னு சொன்னால். அப்போ நான் சொன்னேன் வந்து இந்த ரைடு எவ்வளோ ஒரு போகுதுன்னு தெரியல, அதனால் வந்து இருக்கிறதுலேயே நான் வந்து ஒரு ஹை எண்ட் பேக்காக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி நான் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கேன் அந்த ட்ரிப்பில். ஸோ அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டான எது தோணுதோ அதை நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி இருந்தாலுமே அது வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் தான் சொல்லி அவன்கிட்ட எடுத்தேன். அது எப்போ எப்படி எதை எதை யோசிச்சு நான் யோசிச்சு சொன்னான்னு தெரில. அந்த பேக் தான் வந்து எனக்கு வந்து இப்போ வீடாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து அந்த பேக் தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வீடாகவே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ரிவ்யூ கொடுக்குறேன். பெஸ்ட்டான ஒரு சேடில் பேக் வந்து அதுதான், ஒர்த்தானது. எத்தனை ஓட்ட நான் வந்து கீழே விழுந்திருக்கேன், எத்தனோ எவ்வளோ ஓட்ட நான் கீழே வந்திருக்கேன், ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆனதில்லை. அதே மாதிரி ஏகப்பட்ட ரிவரு அப்புறம் ரெயின் இந்த மாதிரி ஸ்னோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நான் போயிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போனதில்லை. ஸோ வந்து யாராச்சும் வந்து யோசிச்சிங்கன்னா என்ன பேக் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன், அந்த ரைனாக்ஸ் அந்த பேக் வாங்குங்க. நான் வச்சிருக்க மாதிரி பேக் வாங்க, உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான். ஸோ வந்து நான் வாங்கின பேக் பார்த்தீங்கன்னா வந்து 5300 something வந்துச்சு ஆன்லைனில் தான், இங்கேயும் தான். ஸோ வாங்க அப்படியே இப்போ அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். I think we are on a wrong way or right way? Huh? We are on a right way. We are on the right way. Yeah, okay. Okay. So, okay. Bag vaangiyaachu. Next undu. ஷாப்பிங் முடிஞ்சு நம்ம வீடியோ முடிஞ்சு ஷாப்பிங் முடிச்சு நம்ம அடுத்து எங்கே போகணுங்கிறது வந்து நாளைக்குள்ள வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நாளைக்கு வந்து வீடியோஸை பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறதாம். சப்போஸ் நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை
இந்த வீடியோக்கு இந்த தாட்ஸை கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாய் பாய்.